இந்திரனி, 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 இந்த தாய் மகத்தை கூட பார்த்ததில்லை. சாரி, கட் கட் கட். சாதனைகள் தூரமில்ல, யோசிக்க நேரம் இல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டா வெற்றிகள் தான், அதை புரிஞ்சுக்கிட்டா சக்திகள் தான். சார் வாங்க, நம்ம இண்டஸ்ட்ரி கிடைச்சிருக்கிற யங் ஹீரோ இதான் ஐஸ்வர்யா, இது அம்ரேஷ். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல. ஆல் தி பெஸ்ட். ஏப்பா கேமராமேன் என்ன பண்ற? வணக்கம் சார். அவ கழட்டி போடுற செருப்பத்தோட கூட உனக்கு அறுக்கிறது கிடையாது. ஏய், நீ யாரான்னு எனக்கு என்னடா? இனிமே இந்த நிமிஷத்துல நீ பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாட மாட்டே, போயிடு. வணக்கம்மா. வணக்கம் சார். ஏய், இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்த புதச்சிரு. Get ready for take. Clap in. உள்ளவா clap. Start sound. 50:1, take 1. Action. சொல்லு மச்சா. ஹேய், என்ன தைரியடி உனக்கு? பீம்பா, எங்க வருது தைரியம்? ஹேய், வீட்டுக்கு வந்த வேலைக்காரி எத்தனை தடவை சொல்றது? போனா போக மாட்டேன். போடி, இந்த வீட்டு போக மாட்டேன், போக மாட்டேன் சார். சொல்லட்டும், நான் போறேன் சார். என்னடி சார், எங்களை பத்த மனுஷங்க தெரியல? இத்தனை நாள் அந்த பைத்தியக்காரன் சோறு போட்டான், இங்க நாங்க வச்சதுதான் சட்டம். இந்தா பொறுக்கி போடு வெளியே. வெளியே போ. அந்த வேலைக்காரனா இங்க இருந்தா அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அவனை கெடுத்துருவா. இவ்வளவு முதல்ல வெளியே அனுப்பு, நம்ம திட்டம் எல்லாம் நாசமாயிடும். முதல்ல நீ வெளியே போடி, போடி வெளியே, போடி வெளியே. நீங்க என்ன செஞ்சாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். மறட்டும், அவர் சொல்லட்டும். நான் பேசுறேன், இங்க இருந்து போகல, உன்னை நான் இங்கே சமாதி ஆக்கிடுவேன். எதுக்காக இந்த சவுக்கடி? நீ குணமாயிட்ட, அவ கான்ட்ராக்ட் முடிஞ்சது, போக சொன்னா போக வேண்டியதுதானே? யாரால பைத்தியம் புடிச்சிச்சு?
நீ அடிச்ச கொட்டத்தால பல கோடி நீ அபேஸ் பண்ண போட்ட திட்டத்தால அதுக்காக நீ போட்ட சட்டத்தால அப்பா அம்மா இல்லாத என்ன இருட்டுல அடைச்சி அடைச்சி பயமுறுத்தி மாசக்கணக்கா பட்டினி போட்டு தூங்க விடாம போதை ஊசி போட வச்சு என்ன உலகத்துக்கே பைத்தியக்காரனா அறிமுகப்படுத்தினிய அது அத்தனையும் எதுக்காக என் பல கோடி ரூபா சொத்துக்காக நீ என்ன குணமாக கூடாதுன்னு பத்து பேரை வேலைக்கு வச்ச ஆனா இவ என்ன காப்பாத்தினா ரம்யா யார் தெரியுமாடா? என் மிருகத்தனத்தை எல்லாம் குழந்தையா பொறுத்துக்கிட்ட தாய், எனக்கு புத்திமதி சொல்றதுல தந்த உயிர் உடல் பேச்சு மூச்சு எல்லாத்திலயும் ரம்யா தான் நிறைஞ்சிருக்கிறா. எனக்கு குணமாகற போராட்டத்துல தன்னையே என்கிட்ட யாந்து நிக்கிறா. யாருமே இல்லாத அவளை நான் அதையா விட மாட்டேன். இப்ப எனக்குள்ள நான் இல்ல, ரம்யா தான் இருக்கா. அதுக்கு விலையா நான் என்னையே அவளுக்கு கொடுக்க போறேன். நான் குணமானதும் நடந்ததெல்லாம் ரம்யா எழுதின டைரியில படிச்சேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இவதான் என் மனைவி, இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி. இனிமே இவ பேர்ல தான் எல்லாம் சொத்தி மாத்தி எழுத போறேன். நீங்க போகடி என் வீட்டை விட்டு. கட். ஓகே. ஏய் அசோசியேட் வர சொல்லு. ஆ ஓகே, குட் குட் குட். நல்லா எமோஷனலா இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு, சென்னையில பாப்போம். ஓகே பாய். Hi. Hello. Welcome, welcome. Thank you. Yeah, please. What a surprise. Enna indha time la? Okkarunga. What do you like to have? Onna venda. You can have some grapes as well. என்ன புக் இது? Letters to the God. லவ் ஸ்டோரியா கிரைமா? ரெண்டுமே இல்ல. ஒரு பெரிய எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதினாரு, யாருமே வாங்கல. ஏன் யாருமே வாங்கலன்னு கடவுளுக்கே லெட்டர் எழுதினாரு. கடவுள் பதில் போட்டாரா? இல்ல, அவரே தன்னை கடவுளா நினைச்சு தன்னோட கடிதங்களுக்கு தானே பதில் எழுதினாரு. அந்த எழுத்தாளர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த புக்குக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது. வாவ், வெரி இன்ட்ரஸ்டிங். நோ, இப்ப சாப்பிடுறது இல்ல. எப்படி இருக்க? As usual, fine. நீங்க? நானும் as usual. ஞாபகம் இருக்கா? ஓ, இது ஒரு பெரிய எபிசோட் ஆச்சே. எனக்கு என்ன ஞாபகம் மறதி வரல. ரேஷ், I'm extremely sorry. அம்மா அண்ணா உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு. அதுதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஹீரோயின் ரேஷ் கூட நடிக்க போறேன்னு. எப்போ உன்ன மீட் பண்ணுவேன்னு துடிச்சுக்கிட்டே இருந்தேன். டோன்ட் யூ திங்க் சோ? இன்னைக்கு சீன்ல நடிக்கல, வாழ்ந்திருக்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்.
ஒன்னா படிச்சோம். இப்போ ஒரே துறையில ஒரே அறையில. தடை எதுவும் இல்ல. சாப்பிட்டீங்களா? பேச்ச மாத்தாத. ஓ, ஐம் சாரி, நீ இன்னும் சாப்பிடலையா? நம்ம பயணத்தை எங்க விட்டோமோ அங்கேருந்தே தொடங்கலாம். குறுக்கு யாரும் வரமாட்டாங்க. எதை விட்டோம் தொடர? என் வைஃப் குறுக்க வருவாங்க. தொழில சொன்ன ப்ரொஃபஷன் இஸ் மை வைஃப். ரேஷ், ஹீரோயின் ஆயிட்டா, புகழ் அந்தஸ்து ரசிகர்கள் எல்லாமே மாறி போயிடும். என் மனசு தவிர ஞாபகம் இருக்கா? இப்போ கொஞ்சம் மறதி வந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை நினைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யூ ஸ்டில் லவ் மீ? உன் மனசுல நான் இருக்கேனா? மணி 12 ஆயிடுச்சு, போலாமே. பேச்ச மாத்தாத. உன் மனசுல நான் இருக்கேனா? எதை சொல்ல சொல்றீங்க? இது ஒரு எதிர்பாராத சந்திப்பு. எனக்கு நேர் பதில் வேணும். நம்ம கல்யாணம் எப்போ? மேல இருக்கிற பார்ட்டி என்ன ஸ்கிரீன் பிளே எழுதிருக்காரோ கிளைமேக்ஸையும் அந்த பாஸே முடிவு பண்ணிருப்பாரு. பொறுத்து வந்து பார்ப்போம். கம் ப்ளீஸ். கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி. குடிச்சாச்சா? போலாமா? குட் நைட். குட் நைட். ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரேன். நான் ஒரு படம் எடுக்கிறேம்மா. ஐஸ்வர்யா மேடம் அந்த படத்தில் நடிக்கணும். பேசிட்டு இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலாம்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் டேட்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு உடனே வேண்டாம். ஐஸ்வர்யா ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு தெரியும். இந்த வருஷம் கடைசியில் கால் ஷீட் கிடைச்சா கூட போகிறோம். அப்போ பிரச்சனை இல்லை. குட். இதில் 10 லட்சம் ரூபாய் இருக்கு, அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யா கதை கேட்டு ஓகே சொன்னதும் வாங்கிக்கிறேன். என் கதை மேடம் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்கலன்னா கொடுத்துருங்க ப்ளீஸ். ரஞ்சித், மறக்க முடியுமா? என்ன விஷயம்? கால் ஷீட் கேட்டதான். படம் முழுக்க கோவால. என்ன அட்வான்ஸா? 10 லட்சம் ரிட்டர்ன் பண்ணிடு. சொன்னதை செய்யுமா? அம்மா. மேடம் சாரி, எனக்கு 3 வருஷத்துக்கு டேட் கிடையாது. ஏதாவது ஒரு படத்தை கட் பண்ணுங்க, நான் 2 டைம்ஸ் அமௌண்ட் தரேன். என்ன கெட் அவுட் சொல்ல வச்சிடாதீங்க ப்ளீஸ். வேணா கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. ஐ கேன் அவுட். டைலாக் பேப்பர் கையில கொடுக்க சொல்லு. அப்புறம் ஷார்ட் ரெடி. ஓகே சார். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்.
நீங்க உட்காருங்க. சொல்லுங்க, ஏதா பேசணும்? எங்களை மன்னிச்சிடுங்க. எதுக்கு? அப்ப நடந்த சம்பவத்துக்கு. அதெல்லாம் இப்போ மறந்துட்டேன். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், ஐஸ்வர்யா சந்தோஷமா இல்ல. ஏன்? அவ இன்னும் உங்களை நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கா. மறக்க சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நீங்க தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். என் கையில இல்லாத ஒரு விஷயத்த என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா என்னால என்ன செய்ய முடியும்? உங்களை மாதிரி ஐஸ்வர்யா ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு. ஐயோ, பெரிய வார்த்தை. நீங்க இல்லைன்னா அவ என்ன முடிவு எடுப்பாளோ? பயமா இருக்கு. அம்மா அப்பா அக்கா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா நடக்கும். எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. வரம்மா, வரங்க. ஹலோ, யாரு? ரஞ்சித், லைஃப் பார்ட்னர். ரஞ்சித், ஷட் அப். யாருக்கு? உனக்கு. இடியட், என்ன வளர்ற? குட் க்வெஸ்சன். இந்த கேன்சர் இருக்கே, ஒரு பக்கம் கட்டுப்படுனாலும் மறுபக்கம் வளர்ந்துட்டே இருக்கும்.